அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், பட் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது இஸ்ரேல் லெபனானுடைய தகவல்கள் பெரும்பாலும் அப்படியே கவர் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து ஐநாவில் மிகப்பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க. அங்கே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக சீனாக்கிட்ட போயிட்டு அப்படியே சீனாவிலேருந்து இலங்கைக்கிட்ட வந்துட்டு, ஏன்னா இலங்கை வந்து நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை முடிச்சுட்டு நம்ம திரும்பி எங்கேருந்து கிளம்பணுமோ அங்கேயே வந்து ரிட்டர்ன் சேர்ந்துடலாம், ஐ மீன் இந்தியாவில் வந்து இறங்கிடலாம்னு தோணுது. நிறைய செய்திகள், நிறைய பரபரப்பான செய்திகள், அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள். முதல் முறையாக ஹிஸ்புல்லா வந்து பாலிஸ்டிக் யோகனைகளை வந்து பயன்படுத்தியிருக்கான்ற மாதிரியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவசர நிலை பிரகடனப்படுத்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம நேராக போய் களத்தில் இறங்க போகிறோம், வாங்க போகலாம். வீடியோக்கள் பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலோசனை சொல்லுங்கள். வீடியோக்கள் போகலாம். முதல் தகவலே ஒரு அதிரடியான தகவலை சொல்லலான் இருக்கேன். ஏன்னா இருக்கிற போரே பத்தாதா இன்னொன்னா அப்படின்ற அளவுக்கான ஒரு கேள்விகள் எழுந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஏற்கனவே இஸ்ரேல் காசாவாக இருந்தது, இப்போ இஸ்ரேல் லெபனானாக மாறிடுச்சு. அது எந்த நேரத்துலையும் இஸ்ரேல் ஈரானாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கான சம்பவங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அங்கே தான் அப்படின்னா, அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா யுக்ரைனை தாண்டி அது எந்த நேரத்துலையும் உலக யுத்தம் வந்து விடுமா அப்படின்ற ஒரு கவலை இருக்கிறது. மூன்றாவது கவலை என்ன அப்படின்னா, பெலாரஸ்னுடைய தலைவர், உக்ரைனுக்கு மேலே ரஷ்யாவுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பெலாரஸ்னுடைய தலைவர் லூகாஷென்கோ அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு தனது இராணுவ தலைவர்கள்லாம் அவசர அவசரமாக எல்லோரும் வாங்க அப்படின்ட்டு எல்லாம் டேபிளில் வந்து உட்காராங்க. எல்லாம் கொடுக்குற டீயை குடிங்க அப்படின்னு எல்லாம் குடிச்சிட்டு தலைவரையே பார்க்குறாங்க. தலைவர் ஏதாவது உலகத்துக்கு சொல்ல வருவாரா, நமக்கு ஏதாவது செய்தியை சொல்ல வருவாரா அப்படின்னு இராணுவ ஜெனரல்கள்லாம் வந்து அவரையே பார்த்துட்ருக்க. அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரான், எல்லாருமே வாருக்கு தயாராகுங்க, கிளம்புங்க, போயிட்டு அடுத்து நம்ம யுத்தத்துக்கு தயாராக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது, அவ்வளோதான், இதுக்கப்புறம்லாம் நம்மளெல்லாம் பொறுமையாக காக்க முடியாது, செலோ அப்படின்ற அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறார். அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு நிலைமை வந்து சீரியஸாக போயிட்டுருக்குன்னு. போதும் போதும் ஐயா போதும், அங்கே அவர் வந்து ரொம்ப சீரியஸாக கேட்குறாரா இப்படின்னு தெரியல. ஏன்னா நேற்றே உக்ரைன் மேலே 2-3 லூகா, அதாவது பெலாரஸ்னுடைய போர் விமானங்கள் பறந்ததாக சொல்லப்படுகிறது. அதை தாண்டி இவர் வேறு சைடில் வந்து இப்படி போருக்கு தயாராகுங்கன்னு சொல்கிறது எனக்கு எப்படின்னு தெரியல. ஸோ அதனால் ஒரு சிறப்பு செய்தியை சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன். என்ன சம்பவம் அப்போ தான் அவங்களும் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரிய வைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நான் அடுத்து மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹிஸ்புல்லா தரப்பில் ஒரு அவசர கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் என்ன அப்படின்னா, அந்த வார்த்தையை ரொம்ப முக்கியம், அவசர கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, சீக்கிரம் ஈரான் தாக்குதல் நடத்த வேண்டியது சரியான தருணம். ஏன்னா இங்கே பெரிய அளவுக்கு எஸ்கலேட் ஆகிட்டுருக்கு, தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டுருக்காங்க, ட்ரோன் லான்ச்சர்ஸ்லேருந்து பெரிய அளவுக்கு வந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் டைம், இது வந்து சரியான நேரம், வந்து நீங்களும் கலந்துக்கோங்கன்ற மாதிரி ஒரு கடிதம் ஒன்று, யார், ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் நஸ்ரல்லா அவர்கள் கடிதம் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பதில் கடிதம் வந்ததானா, வந்தது. பதில் கடிதம் என்ன வந்தது அப்படின்னா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கோம், அதில் எந்தவித மாற்ற கருத்துமே இல்லை, உங்களுக்கு எல்லா உதவிகளும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைய நிலைமைக்கு அதிபர் வந்து இங்கே ஈரானில் இல்லை, அவர் எதுனாலும் ஒன்றா கூடி தான் முடிவுகள் எடுக்க வேணும், பேப்பர்லாம் சைன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உத்தரவுகள் கொடுக்கணும், அவசர முடிவு எடுக்க முடியாது. தலைவர் வந்து அங்கே அமெரிக்காவில் இருக்கிறாரு, அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து கடிதம் வந்ததாக சொல்லப்படுகிறது. இது வந்து முத தகவல். ஸோ ஈரான் கொடுத்த ரிப்ளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஈரான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே போயிட்டு ஐநாவிலையும் மற்றதுலையும் முறையிட்டிருக்கிறாங்க, இந்த வாரம் வந்து எஸ்கலேட் இல்லாமல் தடுங்கன்ற மாதிரி கேட்பதற்காக நம்ம நேற்றே அதை பற்றி பேசியிருந்தோம், மொதல் தகவலாம். இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னா, நம்ம ஹிஸ்புல்லா கிட்ட வந்து ஆரம்பிச்சுட்டு வந்துடலாம். ஹிஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வார்னிங் லெட்டர் ஒன்று, ஒரு இது மாதிரி, அதை என்ன சொல்கிறது, ஒரு வரைபடம் மாதிரி வெளியிட்டு அதை மேலே மட்டும் ஒரு ரெட் கலர் மாதிரி போட்டு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வெளியேறுங்கள், நீங்கள் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும், உங்கள் வீடு சேஃப்டி முக்கியமாக, உங்கள் உயிர் சேஃப்டி முக்கியமாக, எதுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. வீடு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வீட்டிலே இருந்துக்கலாம், இல்லை உயிர் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம், ஏன்னா அந்த இடத்த நாங்கள் துவம்சம் பண்ணி தூளாக்க போகிறோம் அப்படின்னு ஹிஸ்புல்லா தரப்பில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. அது இல்லாமல் டெல்அவிவில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, ஹிலியாட் அப்படின்ற ஒரு பகுதியிலும் சரி, மக்கள் முடிந்த அளவுக்கு சீக்கிரம் எவகேட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, நாங்கள் பெரிய குண்டு போட போகிறோம், அண்ணு குண்டே போட்டாலும் போட்டுருவோன்ற மாதிரி அந்த லெட்டரில் வந்து ரொம்ப ஒரு கடுமையான மிரட்டல்கள் வெளியிட்டாங்க ஹிஸ்புல்லா தரப்பில். எல்லாம் பயங்கர ஒரு பரபரப்பாக இருந்தாங்க. ஆஹா, திடீர்னு இந்த ஏரியா ஃபுல்லாக வெளியேற சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு பெரிய ராக்கெட், ஆக்சுவலாக டெல்அவிவ் ஃபுல்லாக பயங்கரமான சைரன் ஒலிக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால், ஒரு 200 பக்கம்
ராக்கெட், அதாவது ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூ, ஃபேஸ் த்ரீன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேப்பிட்டு தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க. அந்த கேப் இடுவதற்கு கூட ஒரு காரணங்கள் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். நான் இப்போ அவங்க பயன்படுத்திய ராக்கெட் வந்து குவாடர் ஒன் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த குவாடர் ஒன் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பாலிஸ்டிக் மிசைல்ஸை தாக்கல் நடத்துகிறாங்க. வர்ற வெளியில் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, எங்களுடைய ராக்கெட் அந்த பேர் வந்து டேவிட் ஸ்லிங் அப்படின்றாங்க. இந்த டேவிட் ஸ்லிங் மூலிமா நாங்கள் இடைமறித்து தாக்குதல் நடத்திட்டோம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை, அது வந்து ஃபெயிலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முதல் முறையாக இந்த குவாடர் ஒன் மிசைல்ஸ் மூலிமா தாக்குதல் நடத்தியிருப்பது மிகப்பெரிய விஷயம், அதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டது மிகப்பெரிய விஷயம். ஆனால் ஹிஸ்புல்லா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பதிவுகள்லாம் வெளியிட்டு நாங்கள் நடத்திய தாக்குதல் சக்ஸஸ் தான், அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க, இடைமறித்து தாக்கல் நடத்திட்டு பொய் சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் வந்து பெரிய இழப்புகள் சந்தித்திருக்கிறது அப்புறமா சொல்லியிருக்காங்க. பட் ஹிஸ்புல்லா பட் இஸ்ரேல் தரப்பில் என்ன வரைக்கும் நகி நகி அப்படின்னு தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பதிவுகளும் அதை பற்றி கிடைக்கல. குறிப்பாக இந்த குவாடர் 10 அப்படின்றது வந்து குவாடர் 1லிருந்து ஒரு எஸ் வரைக்குமே இருக்குது. இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்புல்லா கிட்ட இருக்கான்னா, அது வந்து ஈரானுடைய மிசைல்ஸ் தான் ஹிஸ்புல்லாவுதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதனுடைய வெயிட் ஆக்சுவலாக 15,000 to 17,450 kg. ஆக்சுவலாக இவங்க ஆனால் முயற்சி பண்ணது ரொம்ப லோ லெவல், ஹை லெவல் குவாடரில், அது குவாடர் 1 தான் அப்படின்னும்போது இவங்க 3000 மாதிரி வந்து சொன்னாங்க. டயாமீட்டர் வந்து 1.25 meters, 15.5 to 16.58 meters லென்த்தில் இருக்குது. ஆறு வந்து ஈரான், என்னுடைய ஃபியூவல் வந்து லிக்யூட் அண்ட் சாலிட், பட் இந்த ஒரு முயற்சியை நாங்கள் முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முறியடிச்சிருந்தா கூட என்னாச்சு அப்படின்னா, ஹிஸ்புல்லா வந்து ஒரு டாக்டிக்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணாங்க. நேற்று ஒரு பஸ் ஒரு மீது தாக்கல் நடத்தியிருந்தாங்க, ஒரு சில பகுதியில் விழுந்து வெடித்தது. குறிப்பாக மொசாட்னுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்கு இல்லையா, அந்த மொசாட்னுடைய ஹெட் குவார்ட்டர் வெளியில் ஒரு சில இடத்துலலாம் வந்து விழுந்து வெடித்ததை பார்க்க முடியுது. ஏன்னா பதிவுகளும் கிடைத்திருக்கிறது, அதை வந்து எரிஞ்சிட்டு இருந்த பதிவுகளும் பார்க்க முடியுது. அதில் குறிப்பாக இவங்க என்ன மாதிரி டாக்டிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஐரன் டோம் இருக்குது அப்படின்னா, ஒரு ஐரன் டோமில் அதிகபட்சம் ஒரு 7-7, 14-15 தான் அதை வந்து இது பண்ண முடியும். இல்லை 20-30 அப்படின்னும்போது கரெக்டாக ஐரன் டோம் வந்து தொடர்ந்து அடிச்சிட்டே இருக்கும்போது அதை அடுத்த ஒரு கேப் கொடுப்பாங்க ஃபில் பண்ணுறதுக்கு. திரும்பி ராக்கெட்டு ஃபில் பண்ணுற அந்த கேப்பில் டக்குன்னு வந்து விழுந்து விழுது. அந்த ஒரு டாக்டிக்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஹிஸ்புல்லா தரப்பில். இப்போ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, இடைமறித்து தாக்கல் நடத்துது அப்படின்னா, கண்டினியூஸாக இல்லை, அதை அடுத்தடுத்து அவங்க ராக்கெட் ஃபில் பண்ணாங்க இருக்கக்கூடிய நபர்கள் அதை ஃபில் பண்ணி அந்த கேப் வர்றதுக்குள்ளார இந்த ஒரு முயற்சி எடுத்து. நேற்று டெல்லவியூ பகுதியில் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது, அப்புறம் மேலே ஹெய்ஃபா அப்படின்ற ஒரு பகுதியில் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது, அப்புறம் கோலனைட்ஸ் பகுதியிலையும் கொஞ்சம் இருந்தது. ஏன்னா கோலனைட்ஸ் பகுதியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈராக் வந்து தாக்கல் நடத்த ட்ரை பண்ணிட்டாங்க. ஈராக் ரெசிஸ்டன்ஸ், ஈராக் ரெசிஸ்டன்ஸோட வீடியோ பதிவு நான் டெலகிராமில் வெளியிட்டிருந்தேன். நான் அந்த டெலகிராம்லேயும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா ஒரு மியூசிக்கோடு போட்டு எப்படி தாக்கல் நடத்தியிருக்கிறோம்ன்ற மாதிரிலாம்னா வீடியோ பதிவு வந்து வெளியிட்டிருந்தாங்க அவங்க. அது ஆனால் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதையும் நாங்கள் முறியடிச்சிட்டோம்னாங்க. ஆனால் ஒரு சில பகுதியில் விழுந்து வெடித்திருக்கிறது, ஆனால் மக்கள் சேதாரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் இஸ்ரேல் தரப்பில் எதுவும் பெருசாக கிளைம் வரல, எத்தனை பேர் இருந்தாங்கன்ற மாதிரிலாம் கிளைம் வரல, எல்லாமே அடியில் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு லெபனான் தரப்பிலிருந்து 800 வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க, இன்ன வரைக்கும் 840 வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனால் 3வது நாள் தனது பயணத்தை தொடங்கியது இஸ்ரேல், அவங்க அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. 3வது நாள் பயணம் வந்து எப்படிலாம் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். குறிப்பாக நேற்று பெய்ரூட்டில் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா குபாசி அவர்கள், அதாவது அவங்களுடைய என்ன பிரிவு, ஆயுத பிரிவு தலைவராக இருந்தார் இல்லையா, குறிப்பாக ஹிஸ்புல்லாவுடைய மிக முக்கிய நபர்னு சொல்லி நம்ம போன பதிவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் இறந்ததை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க ஹிஸ்புல்லா தரப்பில். ஸோ நான் அங்கே முன்ன காட்டின புகைப்படத்துக்கு அவர் வந்து ரொம்ப எங்கேஜாக இருந்தார், இந்த புகைப்படம் தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ ஏஜ்டு, ரொம்ப ஏஜ்டு பர்சன் தான், அதனால தான் ஹிஸ்புல்லாவுக்கு குறிப்பாக நசரல்லா அவர்களுக்கு அடுத்த கட்ட தலைவராக வந்து பார்க்கப்படுறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இதையும் சொல்ல மறந்துட்டேன். நான் குறிப்பாக இஸ்ரேல் மீது வந்து குவாடர் 1 மட்டும் இல்லாமல் அந்த ஃபேடி 1, 2, 3 சொல்லிட்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அது சும்மா லோ ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதுதான் மிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதையுமே நேற்று பயன்படுத்தினாங்க. அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 வந்து விழுந்து வெடித்ததாகவும் சொல்லப்படுகிறது, சேதாரம் இல்லாமல்.
ஸோ ஃபைனலாக இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு சார்ட்டை பார்த்திங்க அப்படின்னா, இந்த சார்ட்டில் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் அவருக்கு சம்மந்தப்பட்ட, அதாவது ஹிஸ்புல்லா, கராக்கி, ஹலிரிடா இவங்கள தவிர மேக்ஸிமம் அவருடைய லிங்க் எல்லாத்தையும் வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட்டிங் இருக்குது, அதுக்கான பலன்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இது வெளியிட்டுட்டு இஸ்ரேல் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் தரப்பில் மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து, அதாவது லெபனான் பகுதியிலிருந்து, சதன் ரீஜியன்லேருந்து கிளம்புகிற மக்கள் இருக்கீங்க இல்லையா, அந்த சதன் ரீஜியன்லேருந்து கிளம்புகிற மக்கள் திரும்பி ரிட்டர்ன் வராதிங்க, நாங்களாக உங்களுக்கு மெசேஜில் டெக்ஸ்ட் பண்ணுவோம் திரும்பி வாங்கன்னு சொல்லிட்டு. மற்றவங்க சொன்னால் கூட நம்பாதீங்க, நாங்களாக எப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவோம் இல்லைனா உங்களுக்கு கால் பண்ணுறோம், உங்கள் மொபைலுக்கு கால் பண்ணி சொல்லுவோம், அது வரைக்கும் நீங்கள் வராதிங்க, நாங்கள் தாக்குதல தொடங்க போகிறோம். ஒன்று, வார்னிங் நம்பர் ஒன்று. வார்னிங் நம்பர் இரண்டு என்னென்னா, பெய்ரூட்டில் ஒரு சில பகுதியில் குறிப்பாக ஹிஸ்புல்லாவுடைய ஆயுத குடோன்னு இருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது, நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியும் எங்கெங்கே இருக்குன்றது, தங்குறவங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக அங்கேருந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பக்கம் போயிடுங்க. மூன்றாவது வேவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஜஸ்ட் நவுன்னு சொல்லிட்டு, அதுவும் குறிப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடந்த இரண்டு நாட்களில் எங்கெங்கெல்லாம் தாக்கல் நடத்தணும் அப்படின்றத வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்புல்லா தரப்பில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் டெலிவியூ போன்ற பகுதியில் நாங்கள் எங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணோம் தாக்கல் நடத்தணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் மொசார்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வெளியில் விழுந்து வெடித்த பதிவுகளும் பெரிய அளவுக்கு கிடைத்திருக்கிறது. அதே சமயத்தில் சிரியா மீதும் இந்த தடவை வந்து தாக்குதலை ட்ரை பண்ணாங்க நேற்று இரவு, குறிப்பாக இஸ்ரேலிருந்து. பட் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இடைமறித்து தாக்கல் நடத்தப்பட்டதாக வந்து சிரியா தரப்பில் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு சில இடத்துல வந்து ரஷ்யாவுடைய நேவி பக்கத்தில் வந்து அடித்ததுனால ரஷ்யா மேபி இடைமறித்து தாக்கல் நடத்தியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு முயற்சியை பொறுத்த வரைக்கும் மேபி, ஏன்னா ஆயுதங்கள் அந்த வழியில் தான் வருது, அதனால் கொஞ்சம் அங்கேயும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஸோ சுற்றி சுற்றி அப்படியே நெருங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, எகிப்து, ஈராக்கு, ஜோர்டன், ஏன்னா சிரியானுடைய பசர் அல்அசாத் அவர்கள் என்ன சொல்லிட்டார்னா, தோழர்களே தயாராக இருங்கள், நம்ம லெபனான் மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உதவி செய்யலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய மக்களும் மனம் உவந்து வர்ற மக்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து, போர்வையெல்லாம் கொடுத்து, நீங்கள் போங்க, நீங்கள் தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய உதவிகள் ஒரு பக்கம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அவர்களுக்கான உதவிகள், மக்கள் இன்னும் சாரை சாரையாக வெளியேறி கொண்டு தான் இருக்கிறார்கள். நிறைய சதர்ன் ரீஜியன்லேருந்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தோன்னே எகிப்து வந்து ரொம்ப கோபம் ஆகிட்டாங்க. எல்சிசி தரப்பில் இருந்தால் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இஸ்ரேல்னால ரீஜனல் யுத்தம் வந்துடும் போல், அமைதியாக இருக்கிற எங்களுக்கே அப்படியே புடை தெரியுது, கோபம் வருகிறது, நரம்பு புடைக்கிறது, கோபம் வருகிறதுன்ற அளவுக்குலாம் வந்து எகிப்த் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஈராக் தரப்புலையும் சொல்லிட்டாங்க. ஜோர்டன் உடைய கிங் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, அப்துல்லா அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் சினாரியோ நான் பார்த்ததே இல்லை, அப்பாவி மீதும் பொதுமக்கள் மீதும் இந்த அளவுக்கு தாக்கல் நடத்துகிறாங்க, இதை வந்து நிச்சயம் கண்டிக்க வேண்டியது, தனது கடும் கண்டனத்தை வந்து நான் இஸ்ரேலுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக அந்த வார்த்தைகளே, அந்த வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஒரு மாதிரி வெளித்தனமாக தான் பேசியிருக்காங்க. இப்போல்லாம் மக்கள் பேசுகிறாங்களே, சரி இஸ்ரேலுக்கான உதவிகளை நிறுத்தி விடுவார்களா, இந்த பக்கம் எகிப்தும் சரி இந்த பக்கம் ஜோர்டனும் சரினா, அதெல்லாம் இல்லை, சரி இவ்வளோ பேசுகிறாங்களே இந்த ரீஜினல் யுத்தத்தில் இவங்களும் போய் கலந்துக்குவாங்களா அப்படின்னாங்கன்னா, 100 இல்லை 200% கலந்துக்க மாட்டாங்க. அதிகபட்சம் ஈரான் வருங்க, ஈரான் வரும், மற்ற எதுவும் வராது. ஆனால் என்ன ஒரு ஃபியர் அப்படின்னா, இஸ்ரேலுக்கு கிரவுண்ட் ஆப்ரேஷனை தொடங்க போகிறாங்கன்ற மாதிரி அரசல் புரசலான செய்திகள் இப்போ ஸ்டக்குன்னு உரசிட்டு போச்சு காதை. என்ன பண்ணால், இல்லை இல்லை கிரவுண்ட் ஆப்ரேஷன் எந்த சூழ்நிலையும் நம்ம விட்டுறக்கூடாது, இன்னும் ஒரு 4-5 நாள் தாக்கல் நடத்திட கூட தொடங்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தொடங்கினாங்கன்னா நிச்சயம் பெரிய இழப்புகளை வந்து இஸ்ரேல் தரப்புலையும் சந்திப்பாங்க. ஏன்னா நம்ம அதை பற்றின விளக்கங்கள் சொல்லிட்டோம், 2006 என்ன நடந்தது, அதுக்கு முன்னாடி 2000 என்ன நடந்தது அப்படின்றதையும் சொல்லிட்டோம். அது இல்லாமல் என்னுடைய முந்தைய பதிவு பார்த்திங்கன்னா, லெபனானில் எந்த கம்யூனிட்டி யார் யார் அதிகமாக இருக்காங்க, இது வந்து இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரவிக்குமார் சோமு சேனல்லையும் போட்டிருக்கேன் நான். அதையும் போய் பார்த்தீங்கனாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இந்த கிளாரிட்டியாக புரியும் இருக்கிற சம்பவங்கள் எல்லாமே. இதில் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, காசாவுக்குள்ளார அவ்வளோ சீக்கிரம் நிறைய மக்கள் வந்து நுழைய முடியாமல் போயிடுச்சு, அதாவது அமாஸுக்கு ஆதரவாக. ஆனால் இஸ்ரேல் மீது ரொம்ப அப்படியே என்னை விட்டால் போதும், நான் போயிட்டு அந்த மக்களுக்காக நான் வந்து போராட தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எமினிய ஊதிக்களை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம் மேப்போடு கொண்டு போனோம் அப்படின்னா, ஈராக்கிலையும் சிரியாவிலையும் எல்லா இடத்துலையும் வந்து மக்கள், அதுவும் அங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸில் தயாராக இருக்காங்க, எப்போ எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ தான் சிரியா தான் பார்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்களே,
பார்டர் ஓப்பன் பண்ணாவே என்ன அர்த்தம்னா நிறைய ஃபைட்டர்ஸ் ஹெஸ்புல்லாவுடன் வந்து இணைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இன்னொரு அரசர் புரசலான செய்தி என்ன தெரியுமா, இந்த பக்கம் எமினி அவதிகள் ஸ்பெஷலாகவே சிரியாவில் போயிட்டு அங்கே வீரர்களை இறக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் ஃபஸ்ட்டு பேட்சை வந்து தயார் நிலையில் இருக்காங்க, அவனும் உள்ளே போய் கலந்துக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா உள்ளே வந்துகிட்டே இருப்பாங்க, அது எப்படி இவங்க சமாளிப்பாங்கன்னு தெரில. இஸ்ரேல் தரப்பில் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது, அதனால தான் அமெரிக்கா அப்படியே உற்று நோக்கிட்டே இருக்கிறாங்க, கிரவுண்ட் ஆப்ரேஷன் தொடங்காதீங்கன்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலினுடைய பிடிவாதம் வந்து அது மாதிரி எனக்கு தெரியல, பெரிய அளவுக்கு தொடர்ந்துகிட்டே தான்ங்கிறாங்க. ஈரான் குறிப்பாக ஈரான் மீது இன்னொரு குற்றச்சாட்டு வந்து சுமத்தப்பட்டிருக்கிறது, அது வந்து ராய்ட்டர்ஸ் பத்திரிகையாக தான் சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக எமினி ஹவுதிகளுக்கு வந்து P-800 ஹானெக்ஸ் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் இருக்குல்ல, அதாவது நிறைய போர்க்கப்பல் மீது தாக்கல் நடத்துவதற்கான ஆன்டிஷிப் மிசைல்ஸை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா போர்க்கப்பல்கள் சப்போஸ் மறுபடியும் உள்ளே வந்தது அப்படின்னா இந்த டைம் எமினி அவதிகளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து கொடுக்குறாங்கன்ற மாதிரி ராய்ட்டர்ஸ் பத்திரிகைகள் வந்து எழுதியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்குன்னு தெரியல, ஆனால் ஈரான் தரப்பில் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஈரான் தரப்பில் இல்லை ராய்ட்டர்ஸ் பத்திரிகை சார்பாக இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒட்டுமொத்த நிகழ்வையும் நம்ம மூன்று விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட துருக்கியினுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெய்ரூட்டில் உதவிக்காக வந்து இறக்குறாங்க. ஃப்ரான்ஸினுடைய ஏர்ஃபோர்ஸ் B-350 அப்படின்ற வந்து லெபனானுக்கு மேலே ஸ்பை வேலை பார்த்துட்ருக்கு, சிரியாவிலையும் சிரியா ப்ளஸ் இஸ்ரேலுக்காக. அதே மாதிரி US-னுடைய நேவி MQ-4C வந்து ஸ்பை வேலை பார்த்துட்ருக்காங்க. தொடர்ந்து இப்போ வந்து ஜோர்டனை விட்டுட்டாங்க, ஜோர்டனுக்கு மேலே சிரியாவை போய் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். லெபனானை விட சிரியாவை அதிகமாக வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நான் சொல்கிற சம்பவத்தையும் இதையும் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். மேபி வீரர்கள் வந்து அந்த உள்ளே வராங்கள்ல அதையே ஃபைண்ட் அவுட் பண்ணி தாக்கல் நடத்துவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இஸ்ரேல் தயார் நிலையில் இருக்காங்க, ஹெஸ்புல்லாவும் தயார் நிலையில் இருக்காங்க, அவங்களும் வாங்கன்றாங்க, இவங்களும் நாங்கள் தாக்கல் நடத்த தயாரன்றாங்க தற்போதைய நிலைமைக்கானால் அப்பாவி பொதுமக்கள் என்பது இதுவரை நிறைய இழப்புகள், நிறைய அதெல்லாம் வந்து எண்ணிலடங்காத இழப்புகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறது. நம்ம சொல்லலை, நான் சொல்லலை, ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா லெபனான் இன்னொரு காசாவாக உருவாகும், ஐநா வந்து தடுக்கலைனா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நம்ம அதை புரிஞ்சுக்கணும் நம்ம, ஏன்னா நம்ம சொன்னால் தப்பாயிடும். அவங்களே சொல்லிட்டாங்க அவங்க பக்கம் இஸ்ரேல் பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அமெரிக்கா உதவி பண்ணுறதுனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், கொஞ்சம் சீக்கிரமாக நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக அங்கே இருந்த பதிவுகள். அடுத்து இன்னொரு ஒரு சிறப்பு பதிவு என்னென்னா இவங்க வேற பயங்கரமாக பயமுறுத்திட்டாங்க. அந்த பயமுறுத்துறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த ஒன்று சொல்லிடுறேன். ட்ரம்ப் அவர்கள் வந்து தனது எக்ஸ் தளத்தில் வந்து போட்டிருக்காங்க, ஒட்டு மொத்தமாக அமெரிக்கா மிலிட்டரி வந்து என்டையர் US மிலிட்டரி இஸ் வாட்சிங் அண்ட் வெயிட்டிங். எதற்காக அப்படின்னாங்கன்னா நிறைய பேர் வந்து சுத்து போட்டாங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் என்னனாலும் எனக்கு நடக்கலாம், ஆனால் இது வந்து உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இதெல்லாம் யார் காரணம் அப்படின்னா ஈரான் தான் காரணம், ஈரான் தான் வந்து பின்புலமாக இருந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய சீக்ரெட் சர்வீஸ் வந்து அப்படி இப்படின்னு ஒரு சில குறைகள்லாம் தனது ஸ்பீச்சிலுமே கூட சொல்லியிருக்கிறார். அவர் சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னா ஈரான் வந்து பின்புலமாக இருக்காங்க என்னை கொள்வதற்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஃபைனலாக கன்க்ளூஷனாக சொல்லும்போது அப்போ சப்போஸ் அவர் செலக்ட் ஆனார் அப்படின்னா இங்கெல்லாம் விட்டுருவாங்க, நேராக இப்போ ஈரான் கிட்ட வந்துடுவாங்கன்றதில் தெல தெளிவாக தெரியுது. ஏன்னா இன்னொரு ஆர்டிக்கல் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ட்ரம்ப்புக்கு பெரிய அளவுக்கு ஃபண்டிங் இருந்து ஜியூஸ் சார்பாக வந்து கொடுக்குறாங்க, அவர் வந்தது அப்படின்னா ஏன்னா இப்போதைய நிலைமைக்கு இஸ்ரேல் வந்து ஈரானை டம்மி பண்ணால் மட்டும்தான் இப்போ சுற்றி இருக்கக்கூடிய இந்த ரீஜினல் வந்து குறையும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் தான் பெரிய அளவுக்கு ஈராக்கினுடைய ரெசிஸ்டன்ஸ், சிரியாவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், ஹெஸ்புல்லா இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஃபண்டிங் கொடுத்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இங்கே அங்கே அடித்தோம் அப்படின்னா அங்கே ஃபுல்லாக டவுன் ஆகிடும், இஸ்ரேல் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் நினைக்கிறாங்க. அதனால் அவரை வைத்து இனி நகர்த்துவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இனி வரும் காலங்களிலும் அதாவது பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது சப்போஸ் ட்ரம்ப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும். இப்போ நம்ம நேராக இங்கே போயிடலாம். எங்கே அப்படின்னா ஐநாவில் பெரிய அளவு பயங்கரமான டிஸ்கஷன், அந்த டிஸ்கஷன்லாம் கேட்டோம் அப்படின்னா நம்மளே வந்துட்டு அடேங்கப்பா அந்த வார் நின்று மாட்டுக்குது அப்படின்ற மாதிரி நினச்சேன். எல்லாருமே மைக்கை பிடிச்சி அவங்கவுங்க தனது கருத்துக்கு வந்து இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுட்டாங்க, உடனடியாக நிறுத்த வேண்டும். பெரும்பாலான கருத்துக்கள் என்னென்னா ரெண்டு ஆங்கிளில் நம்ம பிரிச்சுக்கலாம்.
வெஸ்டர்ன் நாடுகள்லாம் என்ன மாதிரி பேசினாங்கன்னா, ரஷ்யா மாதிரி ஒரு போர் குற்றமான நாடு வேறு எதுவுமே இல்லை, ரஷ்யா உடனடியாக உக்ரைனை விட்டு வெளியேறணும், ஆச்சா போச்சா கோச்சான்ற அளவுக்கு வந்து அவங்க தரப்புலேருந்து ரஷ்யாவை போட்டு தாக்கினாங்க. இந்த பக்கம் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த ரீஜினல் யுத்தத்தை வளர்த்துறது வந்து அமெரிக்கா மட்டும்தான், அமெரிக்கா உள்ள நின்று கொஞ்சம் அமைதிப்படுத்துறதை விட ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்கிறாங்கன்னு இந்த பக்கம் ஆச்சா போச்சா கொச்சான்னு இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க. ஃபைனலாக கன்க்ளூஷன் எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னா, ரெண்டு பேர் பேசுனதில் பெரிய அளவுக்கு பிடிச்சிருந்தது. அதில் ஒன்று வந்து எல் செல்வாடாருடைய பக்லி அவர்கள் வந்து நல்லா பேசினார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு நாட்டோட சுதந்திரத்தையும் உரிமையும் ஒரு மேலே ஒரு நாட்டாமல் இருக்கிற நாடுகள் வந்து தலையிட்டு, நீங்கள் இது தான் பண்ணணும், நீங்கள் இது தான் பண்ணக்கூடாது, ஐ மீன் இப்போ இன்னொரு என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, என்ன உடை போடணும் போடக்கூடாதுன்றலாம் வந்து ஒரு கருத்து திணிப்பு. இதுக்கு பேர் வந்து ஜனநாயக திணிப்பு இல்லை, இது வேறு விதமான திணிப்பு. இது வந்து அடுத்தடுத்த உலகம் வந்து ஒரு மோசமான பாதைக்கு சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு மிக சிறந்த எக்ஸாம்பிள். அவர் நேரடியாக அமெரிக்காவை சொல்லிட்டாரு. அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அந்தந்த நாட்டில் நடக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்ட்டா. அது உண்மைதானே, எல்லா நாட்டிலையும் தலையிடுறாங்க, தலையிட்டு அந்தந்த கருத்து சொல்கிறன்ற பேரில் வந்து அதை அதை சொல்லி அந்தந்த நாட்டுக்குள்ளே பெரிய ஒரு புரட்சியை வெடிக்க வைக்கிறாங்க. நீங்கள் எடுத்துக்காட்டு இந்தியாவில் கூட எடுத்துக்கோங்க, திடீர்னு அமெரிக்கா பத்திரிகைகள் ஏதாவது ஒன்று சொன்னால் இங்கே வந்து புரட்சியை வெடிக்க ஆரம்பிச்சிருது. அது எல்லா நாட்டிலையும் தானே. அது மாதிரி உங்களுடைய கருத்துக்களை இங்கே திணிக்கிறன்ற பேரில் நகி நகி அப்படின்னு அவர் ஒன்று சொல்லிட்டாரு. இன்னொருத்தர் பேசுனதும் எனக்கு பிடிச்சது, மிலை, யார் அர்ஜென்டினாவுடைய அதிபர் மிலை அவர்கள் வந்து இந்த தடவை வந்து தொலை கொடுக்காமல் பெரிய அளவுக்கான ஸ்பீச்சை கொடுத்துருக்கிறார். என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, 2030 ஐநாவுடைய ஆப்ரேஷன் வந்து டோட்டல் ஃபெயிலர், போயிட்டு இழுத்து மூடுங்க அந்த கதவை போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் சார் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னு நானும் நினச்சேன். என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இவங்க ஏழை நாடுகள் என்ன உண்ண வேண்டும் என்ன உண்ணக்கூடாது என்னெல்லாம் சாப்பாடு நம்ம கொடுக்கணுன்றது, நீங்கள் கொடுக்குற உணவுகள் மட்டும்தான் உண்ண வேண்டும் என்ற விதிகளை வகுத்துருக்கீங்க பார்த்தியா, அதுவே ஃபெயிலுங்க. அவங்க என்ன, நீங்கள் யாருங்க, அவங்களுக்கு அவங்களாக உழைத்து அவங்களாக வளர வேண்டும் அல்லவா, உணவுகளை கொடுத்தவர்களை அடிமையாக்குகிறீர்கள் என்ற அளவுக்குலாம் வந்து அவரும் ஒரு மன வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு சித்தாந்த ரீதியாக வந்து லெஃப்டிஸ் கொஞ்சம் வளரணும், அப்போ தான் எல்லா நாடுகளும் நல்லா வளரும் சொல்லியிருக்கிறாங்க. மீதி எல்லாம் சும்மா மைக்கு கிடச்சி மானே தேனே பொன்மானே இந்த உலகம் அமைதியான பாதைக்கு செல்ல வேண்டும் அந்த மாதிரி கருத்து சொல்கிறதெல்லாம் என்ன எனக்கு பலன்னு தெரியல. இருந்தாலும் வந்து ஆளாளுக்கு வந்து பிடிச்ச டீக்கு வந்து அங்கே பேசிட்டாங்க, அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். அதை தாண்டி இடையில தலைவர் ஜெலன்ஸ்கி வேறு என்ன பண்ணிட்டாரு, ஆளாளுக்கு அங்கங்கெல்லாம் போயிட்டு பிட்டை போட்டு போயிட்டாரு. இப்போ இரடகன் அவர்களை பார்த்துட்டாரு, இரடகன் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு, கவலையப்படாத தம்பி, உனக்கு பெரிய உதவி செய்கிறேன், ஏதாவது ஒரு வகையில் உனக்கு அமைதி ஏற்படுத்துறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் எல்லா உதவியும் செய்கிறேன், என் மருமகன்கிட்ட சொல்லிட்டேன், சொல்லிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பேரக்டர் ட்ரோன் இன்னும் என்ன கூட கேட்டு அதிகமாக வாங்கிக்கோங்க, ரேட் அதிகமாக இருந்தால் கூட கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கொடுத்து வாங்கிக்கோங்கன்ற மாதிரி அவர் தரப்பில் ஒரு பிட்டை போட்டுட்டாரு. இந்த பக்கம் வந்து இன்னொரு தரப்புலையும் பிட்டு போட்டாங்க அப்படின்னும் போது அவர் அடுத்தடுத்த தலைவர்லாம் பார்த்துட்டுருக்கிறாங்க. இந்தியாவுடைய தலைவர் மோடி அவர்களையும் பார்த்து இந்த மாதிரி ஐயா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு, ஓகே அமைதியை திரும்புவதற்கு எங்களால் என்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்களும் பேச தயாராக இருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து இந்தியா தரப்புலையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒட்டுமொத்த அரசியல் நிகழ்வுகளில் இதில் குறிப்பாக என்ன பெரிய மாற்றம், ஏன் நம்ம கிளைமேக்ஸை நோக்கி முடிக்க போகிறோம். ஒரு சில இந்த கிளைமேக்ஸில் ரொம்ப பரபரப்பான செய்திகள், நீங்கள் ஒரு ஒரு படம் பார்க்கும்போது இந்த கிளைமேக்ஸ் எப்படி நீங்கள் ஒரு ட்விஸ்ட்டு கிடைக்குமோ அந்த மாதிரி இன்றைய பதிவில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று கிடைக்க போது, உலகத்திலே ஒரு அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது சீனா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ICBM சொல்லுவாங்க, DF-41 அப்ராக்சிமேட்டாக ஒரு 12,000 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. 12,000 கிலோமீட்டர் மட்டும் இல்லை, ஒரே சமயத்தில் 10 நியூக்ளியர் வேரியட்டை வந்து சுமந்து சென்று குறிப்பாக சவுத் பசிபிக், அதாவது இந்த பக்கம் அமெரிக்காவுடைய அந்த எல்லைக்கும் இந்த எல்லைக்கும் வந்து எங்களால் தாக்கல் நடத்த முடியும், இன்றைக்கி வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம், ஹுரே ஹுரே செலிப்ரேஷன். யார், சீனா. சீனா வந்து அணு ஆயுதம் இனி நாங்கள் அமெரிக்காவுடைய எல்லைக்குள்ளேயே நாங்கள் போய் தாக்கல் நடத்த முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க சீனா. அப்படின்னா நீங்கள் சுற்று வளைச்சி போட்டு இந்த பக்கம் தைவானுக்கு உதவி பண்ணுறது, இல்லை ஜப்பானுக்கு உதவிகளுக்கு செய்கிறன்ற பேரில் அவங்ககிட்ட ஆயுதங்களை கொடுக்குறது, பிலிப்பைன்ஸுக்கிட்ட லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை கொடுத்து எங்களை அடிக்கலாம்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இங்கே அடிச்சிங்க அப்படின்னா அங்கே 12,000 கிலோமீட்டர் தள்ளி நான் உங்களை அடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சீனா தரப்பில் ஒரு மிரட்டு மிரட்டே இருக்காங்க. இதுக்கு அமெரிக்கா பயப்படுறாங்களா பயப்படலையா அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த ஒரு நாளில் வந்து சொல்கிறேன். இந்த சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்ன அப்படின்னா, அமெரிக்கா இன்னுமே யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்களாம்,
தொலைதூரத்தில் தாக்கல் நடத்துவதற்கான ஆயுதங்களை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சிந்தனையிலே இருக்காங்களாம். மேபி பயப்படுறாங்கன்ற மாதிரி பத்திரிகைகள், வாஷிங்டன் போஸ்ட் வந்து நிறுத்துவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளால் யுத்தம் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி சும்மா புகழ்ந்து அப்படி எழுதுற மாதிரி எழுதுறாங்க, என்னன்னு தெரியல. அதாவது உக்ரைனுக்கு தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய ஆயுதங்கள் ரஷ்யாவுக்குள்ளே போய் அடிப்பதற்கான பர்மிஷனை இன்னும் நிறுத்தி வைக்கிறாங்க. இதனால் டென்மார்க்கினுடைய பிரைம் மினிஸ்டர் மீட்டா ஃபெட்ரஸ்கன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உடனடியாக எனக்கு என்ன பண்ணிங்களே தெரியாது, டென்மார்க்கெலாம் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவோங்க, நாங்கள் ஆயுதங்களுக்கான பர்மிஷனை கொடுங்க, உக்ரைன் சீக்கிரமாக சுட்டு தள்ளிட்டோம், முடிக்கிற இந்த யுத்தத்தை சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வாங்க, வளவளன்னெலாம் இழுத்துட்ருக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு செய்தியோடு சொல்லி முடிக்கிறேன். இலங்கை, இலங்கையில் புதிய அதிபர் வந்து அனுரா குமாரா திசநாயக் அவர்கள் பதவியேற்றுக்கிட்டார் இல்லையா. பதவியேற்றதுக்கப்புறம் அடுத்த அதிரடியான கிட்டத்தட்ட ஒரு 16 அறிக்கைகள் பக்கம் வெளியிட்டிருக்காங்க. நான் நிறைய சொல்லணும்னு நினச்சேன். நான் காலதாமத்தின் காரணமாக நான் அடுத்த ஒரு தகவல் நான் சொல்கிறேன். நான் என்ன ஆர்ஜின் தகவல் அப்படின்னா, நவம்பர் 14ஆம் தேதி அடுத்து நாடாளுமன்றத்துக்கான தேர்தலை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை ஒட்டு மொத்தமாக கலைச்சிட்டார். அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய கூட்டணி தலைமையிலான ஆட்சியை அமைக்க விரும்புவதாக அதிபர் வந்து தெரிவித்திருக்கிறார். ஸோ நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான சிறப்பு அரசிதழ் அறிக்கையும் வந்து வெளியிட்டாங்க. ஒரு பரபரப்பாக இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்தடுத்து அதிபராக தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் வந்து இன்னமும் சில தலைவர்கள் குறிப்பாக கைதாவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் பரசலான செய்திகள் இலங்கையிலிருந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ மற்ற தகவல் நான் ரவிக்குமார் சோமு சேனலில் பார்த்துக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.